சென்னையில இப்பதான் வெள்ளம் வடிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த வெள்ளம் வடியும் போது தமிழக அரசு அவங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கெல்லாம் 6000 ரூபா அப்படி சொல்லி அறிவிச்சிருக்காங்க. இந்த சமயத்தில் என்ன நடக்குதுன்னா, நம்ம தென் மாவட்டத்தில் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி இந்த பகுதியில் வந்து ஒரு பெரிய ஒரு வெள்ளம், அதாவது புயலே இல்லாமல் ஒரு வெள்ளம் வந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி வந்து அவங்கள வந்து இன்னைக்கு பெரு அளவில் பெரிய பேரிடருக்கும் பேரிடராக வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு தமிழக அரசு என்ன செய்ய போகுது, எப்படி அவங்களை டீல் பண்ண போது, எவ்வளவு அவங்களுக்கு வந்து நிதி கொடுக்க போறாங்க, அந்த நிதி வந்து மத்திய அரசு எவ்வளவு தரப்போகுது. இவ்வளவு தென் மாவட்டத்தில் நிறைய பேர் வந்து விவசாயத்தை நம்பி இருக்காங்க. இன்னைக்கு உப்பு தூத்துக்குடியில் பார்த்தோம்னா உப்பு நம்பி இருக்காங்க. அதே மாதிரி விவசாயம் எல்லாமே வந்து பாலடைஞ்சு இன்னைக்கு நிற்குது. அவருடைய வாழ்வாதாரம் என்ன செய்ய போகுது, அது வந்து மேக்சிமம் வந்து தென் மாவட்டத்தில் இருக்கிற நிறைய பேர் வந்து கிராமங்கள் தான் அதிகம். அந்த கிராமத்துடைய மக்கள் என்ன செய்ய போகிறாங்க, அவங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்ண போகிறாங்க, இல்லை ஊரை விட்டுட்டு வெளியூருக்கு தேடி போகிறாங்களா, இல்லை அங்கே தான் இருக்கிறத வச்சு கூழோ கஞ்சியோ குடிச்சு அங்கே வாழ போகிறாங்களா, அப்படி ஒரு சூழ்நிலையில் இன்னைக்கு அந்த மக்கள் இருக்காங்க. இந்த தமிழக அரசு என்ன செய்ய போகுது, அதே மாதிரி இந்த தென் மாவட்டம் வந்து தமிழகத்திலே வாழ முடியாத பகுதியாக மாறப்போகுதா, சரி இந்த புயலே இல்லை, மிக்ஜாம் புயல் வந்து அங்க சென்னையை தாக்குச்சு, ஆனா வந்து புயலே இல்லை, ஒரு காற்று சுழற்சி வந்து இந்த அளவு ஒரு புயலை உருவாக்குமா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வானியல் துறையே வந்து நிலவு நிற்குது. அதை பத்தி இன்னைக்கு நம்ம வீடியோ பார்க்க போறோம். நம்ம சேனலை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணதான் நாம வந்து மீண்டும் மீண்டும் வந்து உங்களுக்கு புது விதமான வீடியோக்களை தர முடியும். அதே மாதிரி வந்து நம்ம வீடியோ வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க தோணுவதை வந்து கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இன்னைக்கு தென் மாவட்டத்தில் ருத்ரதண்டவாடிய இந்த காற்று சுழற்சியை பற்றி பார்ப்போம். அவரு தெரியாதா, இவங்க கத்திட்டு இருக்காங்கப்பா. தென் மாவட்டம், தென் மாவட்டம் அப்படின்னாலே ஒரு விவசாய பூமி அப்படி சொல்லலாம், அது மட்டும் இல்லாம வானம் பார்த்த பூமின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த இந்த பகுதியில் வந்து திடீர்னு மழையும் வந்து செழிப்பையும் அடையும், சில சமயங்களில் வந்து மழையே இல்லாம வரும் வறட்சியும் வரும் இந்த பகுதியை ஃபுல்லா. இந்த சூழ்நிலையில வந்து இப்ப வந்து காற்று சுழற்சி வருது அப்படின்றாங்க. காற்று சுழற்சி வருது, அங்கே வந்து ரெட் அலர்ட்டும் கொடுக்குறாங்க. ரெட் அலர்ட் கொடுத்து எல்லாரும் என்னென்னா ரெட் அலர்ட் கொடுக்குற அளவுக்கா இந்த காற்று சுழற்சி வரும். காற்று சுழற்சி அப்படின்னாலே ஸோ மினிமம் ஒரு அளவில் மழை பெஞ்சிட்டு போவோம், புயல் வந்தால் தான் ரெட் அலர்ட் கொடுப்பாங்க அப்படிங்கிறது எல்லோரும் வந்து யோசிக்கிறதுக்கும் போது இந்த வானிலை சம்மந்தப்பட்டவங்களே யோசிக்க வேண்டியதாக இருந்துச்சு. என்னடா இந்தளவு வந்து இந்த காற்று சுழற்சி வருது அப்படின்ட்டு, இந்த காற்று சுழற்சி இந்தளவு ஒரு கோடத்தாண்டவம் இந்த 4 மாவட்டத்தில் பண்ணிட்டு போகிறதுக்கான காரணம் இந்த காற்று சுழற்சி அப்படி என்ன இருந்துச்சு அப்படின்னா, நம்மளுடைய முன்னாள் வானிலையில் இருந்த ரமணன் என்ன சொல்கிறாருன்னா, அரபிக்கடலிருந்து ஒரு காற்று சுழற்சி ஒன்று வருதுங்க. அந்த காற்று சுழற்சி வந்து இங்கே இந்திய பெருங்கல்ல ஒரு காற்று சுழற்சி உருவாகுது. இப்போ ரெண்டு காற்று சுழற்சி உருவாகி ஒன்று சேருது. அந்த ஒன்று சேர்ந்து என்ன பண்ணுதுன்னா, மேலே
பல அடி தூரத்துக்கு மேல போகுது. மேல போனது அப்படியே மலையா கொட்டினதுதான் இந்த தென் மாவட்டங்களுக்கு இவ்வளவு பெரிய வெள்ளம் வரதுக்கான காரணம் அப்படி சொல்லி ரமணன் சொல்றாரு. இன்னைக்கு தாமிரபரணி மட்டும் இல்ல, அங்க இருக்கிற எல்லா பகுதியில வந்து கிராமங்கள்ல இருக்கிற கண்மாய் சொல்லுவோம் பாத்தீங்களா, கண்மாய்கள் ஏரிகள் எல்லாமே வந்து நிரம்பி வலிஞ்சு உடஞ்சு எல்லா பகுதியிலும் வந்து இன்னைக்கு நீரா நிக்குது. இது கடலா இல்ல திருநெல்வேலியா அப்படின்னு சொல்றதுக்கே நம்மளுக்கே வந்து கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இந்த மக்கள் வந்து இதுவரைக்கும் சந்திக்காத ஒரு வெள்ளத்தை வந்து இந்த முறை சந்திச்சுக்கு இருக்காங்க. சென்னையில 2015 ஒரு வெள்ளம் வந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து இப்ப 2023 வெள்ளம் வந்திருக்கு. இந்த வெள்ளங்களுக்கே வந்து தமிழக அரசு எதுவுமே செய்ய முடியாம முடிஞ்ச அளவு அவங்களால பண்ணாங்க. இருந்தாலும் அந்த மக்களை வந்து மீட்க முடிந்ததை தவிர அவங்களுக்கான உணவு முறைகளை வந்து சரியா கொடுக்க முடியாம மீட்பு பணியில தோய் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பல குற்றச்சாட்டுகள் இருந்துச்சு. இத்தனைக்கு வந்து தலைநகர் தென் மாவட்டம் வந்து கடை கோடியில இருக்கு. தமிழகத்திலின் கடை கோடி பகுதி தென் மாவட்டம். இந்த தென் மாவட்டங்களுக்கு அரசால முழுமையான மீட்பு பண்ண முடியுமா, அவங்களுக்கான உதவிகள் செய்ய முடியுமா அப்படிங்கிறது சந்தேகமா தாங்க இருக்கு. ஏன்னா அங்க போற வழியிலையும் சாலைகள் பல உடைக்கப்பட்டிருக்கு. சாலைகளை வந்து கடந்து நீர் போறதுனால சாலைகள் எல்லாம் துண்டிக்கப்பட்டிருக்கு. அதனால சரியான போக்குவரத்தும் நடக்கல, ரயில் போக்குவரத்து நடக்கல, இங்கிட்டு வர சாலை போக்குவரத்து இல்லை. அதே மாதிரி வந்து தனித்து விடப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். தென் மாவட்டம் கன்னியாகுமரி, தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி இந்த மாவட்டம் வந்து துண்டிக்கப்பட்டு இருக்கிறது. தமிழகத்துக்கு வந்து துண்டிக்கப்பட்டு ஒரு தனி தீவாக காட்சியளிக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அங்கே இருக்கிற மக்கள் ஃபுல்லாக ரொம்ப பரிதாபத்துக்குரிய தன்னுடைய மொட்டை மாடியில் வந்து தஞ்சம் தேடி உட்காந்துருக்காங்க. நம்மளே வந்து பார்க்க முடிச்சு சில வீடுகள்லாம் வந்து அந்த மலையில் தாங்காமல் இடிஞ்சு விழுகிற ஒரு காட்சி. அதே மாதிரி அவங்க அந்த வீடு விழுதை பார்த்து அந்த வீட்டுக்காரங்க கதற காட்சியெல்லாம் பார்க்க முடிச்சு. அதே மாதிரி அங்கே இருக்கிற குற்றாலத்தில் இருக்கிற நீர்நிலைகள்லாம் வந்து ஆர்ப்பரித்து கொட்டுது. இங்கே தாமிரபரணியில் வந்து தண்ணி ஃபுல்லாக போயிடுச்சு, ஃபுல்லாக போய் திருநெல்வேலிக்குள்ளே ஃபுல்லாக போய் எல்லா பகுதியிலையும் இருக்கு. இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, தூத்துக்குடியெலாம் இருக்குது பார்த்தீங்களா, தூத்துக்குடியெலாம் வந்து கடல் மட்டத்துக்கு கீழே இருக்கான். இப்போ கடல் மட்டம் உயரமாக இருக்குது, கடல் மட்டத்தை விட கீழ்மட்டத்தில் தூத்துக்குடி இருக்கிறதுனால இங்கே வந்து தண்ணியை வெளியேற்றுறதுக்கான சூழ்நிலை ரொம்ப சிரமம் அப்படிங்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அங்கே வந்து ஏற்கனவே சரியான பாதாள சாக்கடை இல்லை தூத்துக்குடியில். ஏன்னா பாதாள சாக்கடைன்னு சொல்லி அமைச்சிருக்காங்க, ஆனால் பேருக்கு தான் அங்கே அமைச்சிருக்காங்க. ஏன்னா அங்கே பாதாள சாக்கடை வெளியேறதுக்கான தோதே கிடையாது. ஏன்னா பாதாள சாக்கடை இருக்குது, ஆனால் வெளியேற இடம் எதுனா மேட்டு பகுதிக்கு தான் வெளியேற்றணும். அதனால் அங்கே சிரமங்கள் இருந்துச்சு. பல நீர்வழி பாதைக்கான பாதைகள் வந்து ரொம்ப சிரமமாக இருந்ததுனால இன்னைக்கு வந்து தூத்துக்குடியெலாம் வந்து தண்ணி மிதந்துக்கிருக்கு. இன்னைக்கு போர்க்கால அடிப்படையில் மீட்பு குழு மீட்டுக்கு இருந்தாலும் அங்கே வந்து கிராமங்கள் அதிகம். இப்போ சென்னையில் நடந்தது சிட்டிக்குள்ளே மட்டும், தலைநகரில் மட்டும் நடந்தது. அந்த தலைநகரில் மட்டும் நடந்ததுக்கே வந்து நிறைய பேர் கையை பிசைஞ்சு உட்காந்துருந்தாங்க, என்ன சேப்பரமோ ஏது சேப்பரமோண்டு அப்படின்ட்டு. ஆனால் இன்றைக்கி நடந்தது வந்து ஒரு 4 மாவட்டங்கள் கிராமங்கள் ஒரு 50 பேர் குடியிருக்கிற கிராமம் இருக்கலாம், ஒரு 100 பேர் குடியிருக்கிற கிராமம் இருக்கலாம். இது போக திருநெல்வேலி சிட்டி இருக்குது, தென்காசி சிட்டி இருக்குது, அதேமாதிரி கன்னியாகுமரி, அதேமாதிரி இந்த சிட்டிகளில் இருக்குது தூத்துக்குடி. இந்த மாதிரி சிட்டிக்குள்ளே இருக்கிற வாழும் மக்கள் இருக்காங்க, அதை சுற்றி இருக்கிற கிராமங்களில் இருக்கிற மக்கள் இருக்காங்க. என்ன செய்ய போயிருந்தது அரசு? சரி, இவங்க வந்து மீட்டெடுக்கிற மழை வந்து இந்த போயிடுச்சு, இப்போ வந்து அது கேரளாவை தாண்டி போயிடும், இனி படிப்படியாக மழை வந்து குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணம் என்ன செய்ய போகுது தமிழக அரசு? இன்னைக்கு சென்னைக்கு 6,000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லி முதலமைச்சர் அறிவிச்சிருக்காரு. ஆனால் அடுத்து வந்து இதை விட பெரிய இழப்பு, அதாவது வைகுண்டத்துலாம் வந்து அவங்க நெட் அலர்ட்னாலே 20% வந்து மழை பெஞ்சாலே, 20 மில்லிமீட்டர் மழை பெஞ்சாலே அது வந்து ரெட் அலர்ட்டு, 20 மில்லிமீட்டருக்கு மேலே மழை பெஞ்சாலே ரெட் அலர்ட்டு. ஆனால் அங்கே வைகுண்டத்துலாம் பெஞ்சது வந்து 85.5 மில்லிமீட்டர். அப்போ இது என்ன சொல்கிறது? அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு வருஷம் பெய்ய வேண்டிய மழையை ஒரு நேரத்தில் கொட்டி தீர்த்துறதுக்கு. ஆனால் வந்து நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து இமாச்சல பிரதேசத்தில் மேக வெடிப்பை பற்றி பார்த்துருப்போம். மேக வெடிப்பு வந்துருச்சு, மேக வெடிப்பு வந்ததுனால இங்கே வந்து வெள்ளம் வச்சு, ஆற்றுல ஃபுல்லாக வெள்ளம் வச்சு அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இங்கே நடந்ததுக்கு மேக வெடிப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் மேக வெடிப்பு இல்லைன்னு சொன்னாலும் அங்கே வந்து தண்ணி அந்தளவுக்கு கொட்டி இருக்கு.
கொட்டுனால மேவெடிப்பு இல்லாமலேயே இந்த ஒரு மக்கள் தத்தளிச்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து அடுத்து வந்து இந்த உடைய தாக்கம் வந்து என்னன்னா, இன்னும் வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து அந்த கிராமத்துல பல கிராமத்துல இருக்கிற மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். அவங்களுடைய உடைமைகள், வீடுகள், அவங்களுடைய நிலம், அவங்களுடைய விவசாயம், பல பேருடைய தொழில் சம்பந்தப்பட்டது எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கு. அவங்க தன்னுடைய உயிரை காப்பாத்துறதுக்கு இப்ப போராடி இருக்காங்க அந்த 4 மாவட்ட மக்கள். அந்த உயிருக்கே போராட்டம் பண்ணும்போது நாளைக்கு வந்து உயிரை காப்பாத்தின பின்னாடி அவங்களுடைய வாழ்வுக்கு என்ன செய்ய போறாங்க, அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு என்ன செய்ய போறாங்க. சரி, இந்த ஊர்ல இருந்து வீடு இருந்துச்சு, வீடு இழந்துட்டோம், எதுவுமே இல்லை, இந்த ஊர்ல இருந்தா நம்மளுடைய பொழப்பு இல்லை அப்படின்னு சொல்லி இந்த ஊரை விட்டே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா வேலை வாய்ப்பு, ஒரு இடத்துல வேலை பார்த்தாதான் சாப்பிட முடியும், பிள்ளை குட்டிகளை பார்க்க முடியும் அப்படின்னா அவங்க வந்து அந்த ஊரை விட்டு காலி பண்ற சூழ்நிலை வந்துடும். ஏற்கனவே வந்து அது ஒரு விவசாய பூமி, அதோடைய மண்ணை நம்பி இருக்கிற ஏரியாக்கள் தான் தென் மாவட்டம். ஏன்னா எது தொழிலை நம்பி இல்லை, ஒரு ஃபேக்டரி கிடையாது, ஒரு பெரிய பெரிய கம்பெனி கிடையாது. ஒரு கம்பெனி இருந்துச்சு, அங்கே போய் நாங்கள் வேலை பார்க்குறோம் அப்படின்னா நாளைக்கு வந்து நீர் வடிஞ்சாலும் அவங்க வேலைக்கு போய் வருமானத்தை பார்க்கலாம். ஆனால் தன்னுடைய நிலத்தில் வந்து அவங்க பார்த்தா தான், தன்னுடைய தொழிலை பார்த்தா தான் அவங்களால முன்னேற முடியும். அன்னைக்கு அதே சீரழிஞ்சு கீழ்மட்டத்துக்கு போயிடுச்சுனா அவங்க அடுத்துடைய வாழ்வாதாரத்துக்கு என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு கேள்விக்குறியாக இருக்குது. அடுத்து வந்து இந்த மீட்பை வந்து எப்படி கையாள போகுது திமுக அரசு? ஏன்னா சென்னைக்கு உடைய நகரத்துக்கே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, என்ன செய்யறது தெரியாமல் கையை பிசைஞ்சு நின்றாங்க. இன்னைக்கு வந்து 4 மாவட்டம் வந்து தண்ணியில் தத்தளிக்குது. திமுக அரசு என்ன செய்ய போகுது, அவங்களுக்கு எவ்வளோ நிவாரணம் தரப்போகிறாங்க? அங்கே 6000 ரூபா கொடுத்தோம்னாக்கே இன்னைக்கு வந்து திருநெல்வேலியும் 4 மாவட்டத்துக்கு எவ்வளோ கொடுக்க போகிறாங்க? சரி, இதுக்கான நிதி மத்திய அரசு தருமா, மோடி அரசு தருமா அப்படிங்கிறதும் கேள்விக்குறியாக இருக்குது. என்ன நடக்க போகுது அடுத்து, மக்களுடைய வாழ்வாதாரம் என்ன செய்ய போகுது? ஏற்கனவே வந்து கொரோனா உரைய திரிவு வந்து தெரிஞ்சு வந்துக்கிருக்கு, இப்போ தான் கேரளாவில் பரவிக்கிருக்கு, தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு என்ட்ரி ஆகிருக்குன்னு சொல்லிக்கிருக்கிற ஒரு பிரச்சனை ஒடிக்கிருக்கும் போது இப்போ தென் மாவட்டங்கள்லாம் ஃபுல்லாக பாதிக்கப்பட்டிருக்கிறது ரொம்ப வருத்தமான விஷயம். இன்றைக்கி குழந்தைகளும் சரி, பெரியவங்களும் சரி, உணவு கூட வழி இல்லாமல் மொட்டமையில தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க. பல நீர்நிலைகள்ல உடஞ்சி நீரா வடிஞ்சுக்கிருக்கு. போக்குவரத்து நடைபெற்று இருக்கு. அத்தியாவசிய பொருளான பால் பாக்கெட்டு தண்ணி கூட கிடைக்காம மக்கள் அவதிப்பட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து வைகுண்டம் இருக்கு பாத்தீங்களா, வைகுண்டத்துல வந்து ஒரு ட்ரெயின் நிக்குது, ரயில் நிக்குது. அந்த ரயில்ல வந்து 800 பயணிகளும் வந்து தவிச்சுக்கு இருக்காங்க, சாப்பாடு இல்லாம, உணவு இல்லாம. மாவட்டத்துல இருந்து ட்ரெயின் வந்து சென்னைக்கு போகிற ட்ரெயின், அப்போ சென்னைக்கு போகும்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மழை பெஞ்ச அன்னைக்கு நைட்டு வந்து ட்ரெயின் கிளம்பியிருக்கு. ட்ரெயின் கிளம்பு வரும்போது வைகுண்டத்துக்கிட்ட வரும்போது பெருமழை, அதுக்கு மேலே அவங்களால போக முடியல, ட்ரெயினால் போக முடியல. அங்கேயே வைகுண்டத்திலே வண்டி நிறுத்தப்பட்டது ட்ரெயின். அதுக்கப்புறம் வந்து ரயில் சாலைகளும் வந்து பாதிக்கப்பட்டுருச்சு. இன்னைக்கு வந்து அந்த நீர்நிலைக்கிட்டே வந்து அந்த 800 பயணிகளோட அந்த ரயில் நிற்குது. அந்த ரயில் நிற்கும் போது அங்கே பயணித்த எல்லோரும் வந்து குழந்தைகள் இருக்கலாம், பெண்கள், வயசானவங்க எல்லோரும் வண்டிக்குள்ளே இருக்கலாம். அவங்க வந்து உணவு இல்லாமல், நீர் இல்லாமல், குடிக்க நீர் இல்லாமல் எப்படி இருப்பீங்க, அப்படி இருந்துக்கிருக்காங்க. எல்லாமே வந்து மரண போராட்டம், மரண போராட்டத்தில் இந்த தென் மாவட்ட மக்கள் வந்து இருந்துக்கிருக்காங்க. அவங்கள மீட்கிறதுக்காக வந்து ஹெலிகாப்டர் வந்து கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் வந்து மக்களுடைய ஒரு மரண போராட்டம், மரண பயம் அப்படிங்கிறது வந்து தென் மாவட்டத்தில் வந்து எல்லோ மக்களுடைய கண்களும் பார்க்க முடியும். சரி, இதை வந்து எப்படி அரச கையாள போகுது திமுக அரசு? இது வரைக்கும் நாம் தமிழர் கட்சி வந்து சென்னைக்குள்ளே போய் சீமான் நேரடியாக இறங்கி எல்லா மக்களுக்கும் நான் வந்து உணவு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாரு. சரி, இந்த 4 மாவட்டத்தை என்ன செய்ய போகிறாரு சீமா? அதே மாதிரி மற்ற கட்சிகள், அதாவது மற்ற கட்சிகள் சென்னையிலே வந்து அவங்கள வந்து நிவாரணம் கொடுக்கல, எதுவும் செய்யல, உள்ளே போய் என்னன்னு பார்க்கல. சரி, அவங்களாச்சும் போய் பார்ப்பாங்களா அப்படிங்கிறத ஒரு கேள்விக்குறி தான். தூத்துக்குடியில் வார சாலைகள் இருக்கு பார்த்தீங்களா, சாலைகளை ஃபுல்லாக வந்து இன்னைக்கு வந்து வெள்ள நீர் தான் ஆக்கிரமிச்சிருக்கு. இந்த வெள்ள நீர் என்ன பண்ணுதுன்னா, சாலைகளை குறுக்க போகும்போது அந்த சாலைகளை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக உடைச்சி சாலையில் கடந்து எல்லாமே சாலையில் ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுச்சு. அதே மாதிரி ட்ரெயின் போகிற பாதைகளும் அங்கே டேமேஜ் ஆகியிருக்கு. அப்போ திருநெல்வேலிக்கு போகிற போக்குவரத்துக்காக போகிற வாகனங்கள் எதுவுமே செல்ல முடியாது. இந்த வெள்ளத்தில் பாதித்து வீட்டை விட்டு வெளியேற முடியாமல் இருக்கிற அந்த மக்களுக்காக வந்து ஒரு 3 போட்டு வந்து இப்போ வந்து அரசு ரெடி பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அங்கே தவிச்சிக்கிருக்கிற, அவங்க மொட்டை மாடியில் தவிச்சிக்கிருக்கிற, மற்ற உணவு இல்லாமல்,
நீர் இல்லாமல் தவிச்சிருக்கிற மக்களுக்கு அவங்களுக்கு உணவு கொடுக்கறதுக்காக ஹெலிகாப்டர் வந்துருக்கு. இருந்தாலும் மக்களுடைய பயத்தை போக்கணும். அதே மாதிரி மின்சாரமும் கிடையாது, மின்சாரம் இல்லாததுனால எல்லா பேருடைய தொடர்பும் போயிடுச்சு. மின்சாரம் இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது. ஒரு செல்போன் இருந்தாலும் செல்போனில் கான்டாக்ட் பண்ணி இருக்காங்களா என்ன செய்யறீங்க எது செய்யறீங்க கேட்க முடியாது. அதே மாதிரி வந்து அன்றாட தேவை நிற்கிறதுனால அவங்கள வந்து மரண பயம் அப்படிங்கிறது வந்து தொட்டி நிற்குது. இதனால என்னன்னா, ஒரு இப்பதான் வந்து சென்னையே வந்து வெள்ளத்திலிருந்து மீண்டு வந்து இருக்கும்போது இப்ப தென் மாவட்டத்தை குறி வச்சு இந்த வெள்ளம் வந்திருக்கு. அப்ப இந்த வருடத்தின் முடிவு ஏற்கனவே வந்து டிசம்பர் மாசம் அப்படின்னாலே நம்ம தமிழகத்துல ஏதோ ஒரு துக்க சம்பவம் நம்மளுக்கு நடக்கும், துயர சம்பவம் நடக்கும். அந்த மாதிரி தான் இந்த முறை வந்து ரெண்டு சம்பவம் சொல்லலாம். ஒரு பக்கம் வந்து சென்னையில் நடந்த ஒரு வெள்ளம், இப்போ தென் மாவட்டத்தில் நடந்த வெள்ளம், தென் மாவட்டம்லாம் ருத்ர தாண்டுவோம் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி நடந்திருக்கு. இந்த ரெண்டு விஷயமும் என்ன அப்படின்னா, கடற்கரையோரங்களில் இருக்கிற நகரங்களும் சரி ஊர்களுக்கும் சரி ஒரு எச்சரிக்கை மணி அப்படி சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு வந்து வெப்பமயமாதல், ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அந்த வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதை பாருங்க. வெப்பமயமாதல், வெப்பமயமாதல் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு வந்து ஒரு தலையான பிரச்சனை. அந்த வெப்பமயமாதலால இன்னைக்கு வெப்பம் கூடிக்கிருக்கு. இன்னும் வந்து ஒரு 20 வருஷத்தில் வந்து 1.5 வெப்பநிலை வந்து உயரும் அப்படின்றாங்க. அப்படி வெப்பநிலை உயர்ந்து என்ன ஆகும்னா, பனிப்பாறைகள், அட்லாண்டிக்கில் இருக்கிற பனிப்பாறைகள், இமயமலையில் இருக்கிற பனிப்பாறைகள் எல்லாம் உருக ஆரம்பிக்கும். அப்படி உருக ஆரம்பித்தா கடல் மட்டம் உயரும், கடல் மட்டம் உயர ஆரம்பித்தா தண்ணி ஃபுல்லாக ஊருக்குள்ளே வரும், நகரத்துக்குள்ளே வரும். அதே மாதிரி வந்து காலநிலை மாற்றமாகுது. ஒரு இடத்துல வந்து புயலாக அடித்து தண்ணியாக போயிருக்கோம், இன்னொரு பக்கம் மழையே பெய்யாமல் வறட்சி இருக்கும், இந்த மாதிரி காலநிலை மாற்றம் நடக்கும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்லியிருந்தாங்க. அதுதான் இப்போ நம்ம தமிழகத்தில் நம்மளும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இங்கே வந்து இப்போ வந்து வெள்ளம் அப்படிது சென்னைக்கு வந்துருச்சு, தூத்துக்குடி வந்துருச்சு. ஏற்கனவே வந்து உலகம் இந்தியாவில் அழியக்கூடிய பகுதியில் தூத்துக்குடி ஒன்று சொல்லியிருந்தோம், அதே மாதிரி தான் இங்கே வந்து சென்னையும் சொல்லியிருந்தோம். அதே மாதிரி ரெண்டு இடங்களில் வந்து இன்னைக்கு வெள்ளத்தால் சொல்லப்பட்டது. உலகம் எப்படி அழியும், நாடு எப்படி அழியும் அப்படிங்கிறத நம்ம வந்து கண்ணால் பார்க்கணும்னா இப்போ நம்ம நடக்கிற சம்பவங்களே சொல்லலாம். மக்களுடைய பரிதவிப்பு, அவங்களுக்கான உயிர் பயம் அப்படிங்கிறது பார்க்கும்போது வந்து நெஞ்சு ஒழுக்க வைக்கிறதுன்னு சொல்லலாம். ஏன்னா எதுவுமே வந்து அனுபவிக்கும்போது தான் தெரியும். நம்ம பல இடங்கள் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போய்க்கிருக்காங்க, ஆனால் அங்கே 4 மாவட்ட மக்கள் இருக்கிற எல்லோருக்கும் வந்து ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு நிமிஷமும் வந்து உயிர் பயத்தை கையில் வச்சுக்கிட்டே அங்கே இருக்காங்க. அவங்கள என்னைக்கு வெள்ள நீர் வடிஞ்சு சாதாரண நிலைக்கு வராங்களோ அன்னைக்கு தான் வந்து அவங்க இயல்பு நிலைக்கு வருவாங்க. இயல்பு நிலைக்கு வந்தாலும் அவங்களுடைய மனசு இருக்கு பார்த்தீங்களா, மனசு வந்து அந்த புயலுடைய தாக்கத்துடைய ரணங்களை வந்து மனசுக்குள்ள இருந்துக்கிட்டே தான் இருக்கு. சரி, இப்படி ஒரு உயிர் பயத்தில் இருக்கிற இந்த மக்களுக்கு வந்து இந்த அரசு என்ன செய்ய போகுது, திமுக அரசு மட்டும் இல்லைங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் உதவி பண்ணியா ஆனும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் உதவி பண்ணணும், ஸ்டேட் கவர்மெண்ட்டும் உதவி பண்ணணும், பண்ணாதான் மக்களை காப்பாற்ற முடியும். சரி, இதுக்கு அடுத்து திமுக அரசுடைய நிலைப்பாடு என்ன? சரி, திமுக அரசு மட்டும்தானா, மற்ற கட்சியில் மற்ற கட்சிக்காரங்களும் என்ன செய்ய போகிறாங்க? ஏன்னா அடுத்து வந்து எலெக்ஷன் வர வருது. இதுடைய தாக்கம் ஏற்கனவே வந்து சென்னையில் வந்து திமுக வந்து ஒரு நெகட்டிவான விஷயமாக தான் நடந்துக்கிருக்கு. அதே மாதிரி வந்து தென் மாவட்டங்களில் வந்து சரியாக மீட்பு குழு பண்ணாட்டி அங்கேயும் எதிர்ப்பலைகள் கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. திமுக அரசு இது எப்படி கையாள போகுது திமுக அரசு அப்படின்றது அடுத்த விஷயம். இன்றைக்கி வந்து வெள்ளம் வடியணும், மக்கள் வந்து மறுபடியும் இயல்பு நிலைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நாம் வந்து கடவுளை வேண்டுவோம். ஏன்னா அங்கே இருக்கிற மக்கள் வந்து கடவுள் தான், யாராக இருந்தாலும் வேண்ட முடியும். ஏன்னா ஒரு அரசு செய்ய முடியாததை ஒரு மனிதனால் செய்ய முடியாத ஒரு கடவுள் செஞ்சிருவார் அப்படின்னு சொல்லி கடவுள் தான் வேண்ட முடியும். சரி, கடவுளை வேண்டுவார், ஏன் இந்த மக்களுக்கு வந்து கடவுளே வந்து எப்படி ஒரு புயலை கொடுத்து, கடவுள் ஏன் புயலை கொடுத்து இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இது வந்து பேர் இடர், அதாவது இயற்கையின் சீற்றம். இது வந்து யாராக இருந்தாலும் எங்கேயா இருந்தாலும் வரதான் செய்யும். அந்த இயற்கை சீற்றத்தை வந்து காப்பாற்றுறது கடவுள் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கிற யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த மக்கள் 4 மாவட்ட மக்கள் வந்து சீக்கிரமே மீண்டு வரணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிங்க.